Good evening, Mr. Prime Minister. In the past, we've heard the term Obamacare, and more recently, there's been talk of Modicare in India. And I wanted to ask, will this lead to major change in India's health sector? நீங்க சொல்லுங்க. மோடி கேர், ஐ திங்க் ஒபாமா கேர், மோடி கேர், இதுக்கு நடுவில் பேரலாக ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயமா இந்த ஹெல்த் செக்டரை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறாரு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது மூணு விஷயத்தை நான் அடிப்படையாக நினைக்கிறேன். நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் பேசுகிறவங்க மாதிரி கிடையாது. என்னோட வாழ்க்கையோட பேக்ரவுண்டே சாதாரணமானது தான். நம்ம மேக்னாத் பாய் இங்கே உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கெல்லாம் என்னால் பேச முடியாது. அந்த அளவுக்கு வம்ச வழியெல்லாம் கிடையாது. ஆனால் மூணு விஷயங்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு படிப்பு, இளைஞர்களுக்கு வருமானம், முதியோர்களுக்கு மருந்து. ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வேணும்னா இந்த விஷயங்களை பற்றி தான் நாம் கவலைப்படணும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் எந்த கெட்ட பழக்கங்களோ கெட்ட எண்ணமோ எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக குடும்பம் நடக்குது. யாருக்கும் கெடுதல் நினச்சதும் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு வேளை ஒரு வியாதி வந்துருச்சுன்னா கற்பனை பண்ணி பார்ப்போம். அந்த வீட்டு பொண்ணு பெரியவளாயிட்டா, அவளை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த நேரத்தில் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா மொத்த பிளானும் அப்படியே வீணாக போயிடும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் அப்படியே இருப்பாங்க. அந்த வியாதி மொத்த குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிரும். ஒரு ஏழை மனுஷன் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறான், அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ பாதிக்கப்படுறது அந்த ஒரு ஆள் மட்டும் இல்லை, அந்த மொத்த குடும்பமும் பாதிக்கப்படும். அந்த மொத்த குடும்ப அமைப்புமே பாதிக்கப்படும். இங்கே தான் நாம் ஒரு யோசனை வச்சுருப்போம். அதாவது நாங்கள் ஹெல்த் ஃபேக்டரில் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் எடுத்திருக்கோம். சில பேர் இதுக்கு மோடி கேர்னு பேர் கொடுத்து பிரபலப்படுத்துகிறாங்க. இதோட மூல திட்டம் என்னென்னா ஆயுஷ்மான் பாரத். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஆகட்டும், அஃபோர்டபுள் ஹெல்த் ஆகட்டும், அப்புறம் சஸ்டைனபிள் சேஞ்ச் ஆகட்டும், இப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்து முன்னேறிக்கிட்டு போகிறோம். இதுக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்குது. ஒன்று, நாங்கள் நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேலே வெல்னஸ் சென்டர் கிரியேட் பண்ண நினைக்கிறோம். அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற 12-15 கிராமங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லா வசதிகளும் கிடைக்கணும். அது எல்லாமே டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்கணும். அப்போதான் பேஷண்ட் யாராவது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா உடனடியாக அவங்களுக்கு கைட் பண்ணி பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கணும். ரெண்டாவது, ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது யோகாவாக இருக்கட்டும், இல்லை லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை எல்லாம் ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்காக நியூட்ரிஷனாக இருக்கட்டும், நாங்கள் ஊட்டச்சத்து வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். விமன் அண்ட் சைல்டு ஹெல்த் கேருக்காக இது மூலமாக வேலை பண்ணிகிட்ருக்கோம். உலகத்தோட எல்லா வளர்ந்த நாடுகளில் கூட மெட்டர்னிட்டி லீவுக்காக இன்னைக்கும் நம்ம அரசாங்கம் கொடுக்குற அளவுக்கு பெரிய அளவில் எந்த உதவியும் கொடுக்கறதில்ல. எனக்கு தெரிஞ்சு யூகே மக்கள் கூட இது தெரிஞ்சால் சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் பிறக்கும் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அந்த தாயுடைய ஆரோக்கியத்தை மனசில் வச்சுக்கிட்டு மெட்டர்னிட்டி லீவை 26 weeks அதிகரிச்சிருக்கோம். இன்னொரு அம்சம் இருக்கு. அதாவது குடும்பங்களுக்கு ஒரு அழகான அமைப்பை உருவாக்கி கொடுக்கணும். இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி குடும்பங்கள் இருக்கு. அதாவது 50 கோடி பாப்புலேஷன், ஒரு வகையில் பாதி மக்கள் தொகை. அவங்களுக்கு வருஷத்தில் 5 லட்சம் ரூபாய் வரையிலான நோய் நொடிகளுக்கான செலவை அரசாங்கமே ஏற்றுக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும் சரி, எல்லாருமா இருந்தாலும் சரி, என்ன உடல்நல குறைவாக இருந்தாலும் சரி, 5 லட்சம் ரூபாய் செலவை அரசாங்கம் ஏற்றுக்கும். இப்படி பண்ணுறதுனால ஏழையுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடத்திலிருந்து முக்தி கிடைக்கும். எனக்கு தெரியும் இது ரொம்ப பெரிய வேலை தான், ஆனால் யாராவது ஒருத்தர் இதை செஞ்சு ஆகணும். ரெண்டாவது, இதன் காரணமாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது டயர் 2 டயர் 3 சிட்டிஸில்
எல்லா ஹாஸ்பிட்டல்ஸோட நெட்வொர்க் உருவாகும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பேஷண்ட் உள்ள வந்தா பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ண வேற யாரோ செலவு பண்றாங்கன்னு தெரியும். அதனால நிச்சயம் அவர் போவார். ஒரு சின்ன ஜுரம் தலைவலைன்னா இன்னைக்கு யாரும் எங்கேயும் போறதில்ல. பரவாயில்ல விடுங்க, ரெண்டு நாள்ல சரியாயிடும்னு தாங்கிக்குவாங்க. ஆனா எந்த விஷயம் தெரியும் போது போவாங்க. பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறதுனால பேஷண்ட் கண்டிப்பா வருவாங்கன்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியும். இதனால புது ஹாஸ்பிட்டலுடைய ஒரு செயின் உருவாகும். என்ன பொறுத்த வரைக்கும் வருங்காலத்துல ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை செய்ய நீங்க யாரு விரும்பினாலும் 1000+ மேற்பட்ட புது புது நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. இது மக்களுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்க போகுது. அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் பேக்கிங் நல்லா இருக்கும், மருந்து எழுதி கொடுக்கறவங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், டாக்டர்ஸோட கான்ஃபரன்ஸ் துபாயில் இருக்கும், சிங்கப்பூர்ல இருக்கும். அங்க யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு போக மாட்டாங்க. ஆனா பார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனிஸ்க்கு இதெல்லாம் தேவை, பண்ணுவாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கோம், ஜெனரிக்ஸ் மெடிசின்ஸ், அதுவும் நல்ல தரமான குவாலிட்டியில இருக்கும். இது வரைக்கும் 100 ரூபாய்க்கு கிடைச்ச மருந்து மாத்திரை இன்னைக்கு ஜெனரிக் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல 15 ரூபாய்க்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 3000 வெகுஜன மருந்தகத்துக்கான வேலையை முடிச்சிருக்கோம். அதை இன்னும் விரிவுபடுத்துறோம். சாமானிய மனிதனுக்கு அது கிடைக்கணும், அதை பிரச்சாரமும் பண்றோம். அதே மாதிரி ஒருவேளை டாக்டர் கிட்ட போன உடனே உங்களுக்கு இதய நோயின்னு சொல்லிடுவாரு, அது என்னன்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாதுல்ல, உடனே பயம் வந்துடும். அடுத்து என்ன ஆகுமோ, டாக்டர் உடனே ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுவார், உடனே சரின்னு சொல்லுவோம். ரெண்டு வகையான சிகிச்சை இருக்கும். இதை எடுத்துக்கிட்டா 2 லட்சம் ரூபாய், இதை எடுத்துக்கிட்டா 1 லட்சம் ரூபாய். உடனே அது என்ன 2 லட்சம் 1 லட்சம்னு கேட்போம். அப்போது டாக்டர் சொல்லுவார், 2 லட்சம் எடுத்தால் வாழ்க்கை பூரா பிரச்சனை இல்லை, 1 லட்சம் எடுத்தால் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பண்ணணும். உடனே அப்படின்னா சரிங்க, 2 லட்சத்துக்கே போயிடுறோம்னு சொல்லுவோம். கடனை உடனே வாங்கி பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், என்னப்பா அது 2 லட்சம் ரூபாய்னு சொல்கிறீங்களே, என்ன வேலை இதுன்னு கேட்டேன். உடனே நெகோசியேஷன் ஆரம்பித்தேன். கேட்டால் அதிர்ச்சி ஆகிடுவீங்க, கிட்டத்தட்ட 70%-80% விலை குறைஞ்சி போச்சு. 1.5 லட்சம் 2 லட்சம் இருந்ததெல்லாம் இன்னைக்கு 25,000 ரூபாயிலேயே முடியுது ஏழைங்களுக்கு. அதே மாதிரி நீ டிரான்ஸ்பிளான்ட், கிட்டத்தட்ட மக்களுக்கு யோகா பண்ணுற பழக்கமே கிடையாது, யோகா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி நானே ஓஞ்சி போயிட்டேன். இப்போ கால் வரமாட்டேங்குதுன்னா உடனே உட்கார வச்சு ஸ்க்ரூவை போட்டு ஃபிட் பண்ண வேண்டியது. நிறைய பணம் வாங்குறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு விலையை குறைச்சேன். இப்படி பல அம்சங்களை எடுத்துக்கிட்டேன். மொத்த ஹெல்த் சென்டரையும் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் வேலை செய்கிறோம், அதோட சுகாதாரமும் இணைஞ்சிருக்கும். வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்தில் கவனம் செலுத்துறீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வியாதிக்கு பண்ணுற செலவு ஆவரேஜாக வருஷத்துக்கு 7-12,000 ரூபாய் வரைக்கும் குறையும். இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கோம். மக்கள் இதை மோடி கேர்னு சொன்னாலும் சரி, அது மக்களுடைய இஷ்டம். ஆனால் அடிப்படையில் என்னுடைய விருப்பம் ஏன் நாட்டு மக்கள் மேலே அக்கறை செலுத்துறது.